ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாலக்கீரை வச்சு பாலக்கீரை கூட்டு ரசம் பொரியல் இதுதான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாலக்கீரை கூட்டு வைக்கிறதுக்கு ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ண பாலக்கீரை போட்டுக்கலாம். பருப்பு தண்ணி கொஞ்சம் ரசம் வச்சிடலாம். இது வந்து கத்திரிக்காய் பொரியல் பண்றது. எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு கடுகு நல்லா போண்டிடும். ரசத்துக்கு இப்போ மிளகு ஜீரகம் அரைச்சிக்கலாம். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் நல்லாவே எரிஞ்சிட்டு இருக்கு, போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து செவ்வாழைக்காய் ஜூஸ் போட்டுக்கலாம்.
லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். இது கூட சாதம், சாதத்துக்கு பாலக்கீரை போட்டு கூட்டு. அதுக்கப்புறம் பருப்பு ரசம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தொட்டு இருக்குது கத்திரிக்காய் பொரியல் கொஞ்சம் வச்சுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இது டிஃபன் இல்லை, செவ்வாழைப்பழம் போட்டு ஜூஸஸ் குடிச்சிக்கிறோம் அப்படின்ட்டாங்க, அதனால் ஜூஸ் மட்டும்தான். நீங்கள் லஞ்சு பஸ் வீடியோ முடிஞ்சு நாங்கள் என்ன லஞ்சு பஸ் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.